சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில்கள். ஜூன் 19. முதல் கேள்வி, கர்மாதீத் ஸ்திதியின் அடையாளம் என்ன? பதில், கர்மத்தின் பலன், அதன் ரிசல்ட், அதன் தாக்கம், நான் நிமித்தம் என்பதிலும் விடுபட்ட நிலை. அடுத்த கேள்வி, யாரை பார்த்து பாபா பல கோடி மடங்கை விட மகிழ்ச்சி அடைகிறார்? பதில், மகாவீர் குழந்தைகளின் தைரியத்தை, ஊக்க உற்சாகத்தை பார்த்து. அடுத்த கேள்வி, ஆத்மாவினுடைய லேசான தன்மையின் அடையாளம் என்ன? பதில், விசேஷ சக்திகளான மனம், புத்தி, சன்ஸ்காரம் மற்றும் எண்ணம், கர்மம் சம்பந்தம் கூட லேசாகிவிடும். அடுத்த கேள்வி, பிராமண வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? பதில், மகிழ்ச்சி என்ற உணவை சாப்பிடுவது, குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுவது. அடுத்த கேள்வி, புண்ணிய கர்மம் செய்யும் ஆத்துமா எப்படி இருப்பார்? பதில், பரமாத்துமா மற்றும் ஆத்துமாக்களின் ஆசீர்வாதம் நிறைந்து முகத்தில் மகிழ்ச்சி திருப்தியின் ஜொலிப்புடன் தென்படுவார். அடுத்த கேள்வி, யாரை தபஸ்வி என்று கூற முடியும்? பதில், இகழ்ச்சியை புகழ்ச்சியாக மாற்றம் செய்பவர், துக்கத்தை சுகமாக ஏற்றுக்கொள்பவர்கள். அடுத்த கேள்வி, இந்த தபஸ்யா வருடத்தில் என்ன சங்கல்பம் செய்ய வேண்டும்? எண்ணம், வார்த்தை, கர்மம் மூலம் புண்ணிய காரியம் செய்வேன். அடுத்த கேள்வி, வெற்றி சொரூப ஆத்துமா எப்படி இருப்பார்கள்? பதில், தன்னுடைய எண்ணம், செயல், வார்த்தையில் வீணானது இருக்காது. நன்றி. ஓம் சாந்தி.